அவன் வந்துட்டு கோர்ஸ் பண்ணுறா ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னாங்க. அவன் வந்துட்டு நான் ஃப்ரெண்டு இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணேன். அது ஒரு ரெஃபர் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்ட் கூட இல்லை. அவன்கிட்ட 4 இயர்ஸ் ஒரு ரெண்டு டைம் பேசியிருப்பேன் நான் 4 இயர்ஸில். அவன் வந்துட்டு சொன்னால் நான் கோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன்டா அப்படின்னு சொன்னான். அப்போ வந்துட்டு அப்போ தான் தெரியும் பையில இன்ஸ்டியூட் இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் நான் ஸ்பெல்லிங் கூட தெரியாது பையில எதுக்கு எனக்கு திடீர்னு வேறு எதுவும் நினச்சிட்டு இருந்தேன். அவர் வெப்சைட்டில் போட்டு பார்த்ததுக்கப்புறம் அதை போட்டிருந்தாங்க, வி டோன்ட் அரேஞ்ச் ஏ ஜாப், இன்ஸ்டெட் யூஸ் ஏ யூ வில் கெட் ஏ ஜாப் அப்படின்னு சொன்னாங்க. அது வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் தான் நடந்திருக்காது. அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ நினைக்கவே அப்படிலாம் வாங்கவும் மாட்டோமான்ட்டு. பட் அது இப்போ நடந்திருக்கு, அதை பற்றி யோசிச்சவே ரொம்ப இதாக இருக்குது. அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மீட் பண்ணேன், சண்டே தான் மீட் பண்ணேன், 13th மீட் பண்ணேன். சார் மீட் பண்ணப்போ முத்து சார் அப்புறம் அவங்க மணியிருந்தேன் சார் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வாங்க நான் வந்துங்க சேரணும்னு சொல்ல, வந்து ஒரு 3 டேஸ் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அதுலேயும் நிறைய இன்ஸ்டியூட்ல பேசினேன், ஒரு 20-25 இன்ஸ்டியூட்டை நான் கேட்டேன், ஜஸ்ட் டேவில போட்டு நிறைய விஜய் கேட்டேன். அதில் வந்து 25th லாஸ்ட்டாக கால் பண்ணது சார் தான். ஒரு 1 வீக் ஆச்சு, 1 வீக் ஆச்சு சார் கால் பண்ணார். கால் பண்ணி ஒரு 1/2 hour பேசியிருப்போம், எல்லாமே கேட்டோம். அவர் மற்றவங்களோட இவர்கிட்ட என்ன சொன்னார்னா, எல்லாமே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு நான் பேசின வரைக்கும். இவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வாங்க யூஸ் பண்ணுங்கள், கிளாஸ் முடிச்சனே போகணும்னு சொல்ல மாட்டோம், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இங்கே இருங்க, வேறு எந்த கிளாஸும் அட்டன் பண்ணுங்க அப்படிங்க. அது எனக்கு புதுசாக இருந்துச்சு. மற்ற இன்ஸ்டியூட்லாம் 2 மணி நேரம் தான். இப்போ ஃப்ரெண்டு கூட மற்ற இன்ஸ்டியூட் படிச்சுட்டு இருக்காங்க. காலையில் 8 o'clock போனால் 10 o'clock 11 o'clock வந்துடும் வெளியே, மறுபடியும் அதுக்கு மேலே இருக்கவே முடியாது. பட் இங்கே வந்து வைஃபை ஃப்ரீயாக கொடுத்து இங்கேயே ஒர்க் பண்ணி நம்ம என்ன சொல்கிறது, இங்கே வந்து ட்ரைனர்ஸ் மாதிரி யாருமே இல்லை, பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். இப்போ எனக்கு கிளாஸ் எடுத்தது வந்து நம்ம முரளி சார் தான். என்ன சொல்கிறதுனா, என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு மாதிரி தான் வரும், எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்குவோம், ஜாலியாக பேசிட்டு ஒரு இடத்த கூட திட்டினது இல்லை. அது இல்லாமல் எந்த இடத்துலையும் கோவப்படவே மாட்டார். நான் என்ன ஏதோ செஞ்சுட்டு சொன்னே ஃபஸ்ட்லாம் ஈஸியாக இருக்கும்லாம் செஞ்சிடும், ஒரு டைம் ஒரு சில இது கஷ்டமாக இருக்கும், நான் செய்யாமல் அப்படியே வந்துடுவேன், என்னடா ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு. அவர்கிட்ட வந்து சொல்லுவேன், சார் செய்யலை சார் அப்படின்னு. அவர் வந்து சரி விடுங்க பார்த்துக்கோம் அப்படின்ட்டு அவர் அப்பயே போட்டு கொடுத்துருவார் ப்ராக்டிக்கலாக. அவர் வந்து போர்டில் எடுத்தது வர லேப்டாப்பில் எடுத்தது தான், என்ன சொல்கிறது, ஒரு 5% தான் போர்டில் எடுத்துகிட்டு போவார். எந்த கஷ்டம் புரியல அப்படின்னா தான் போர்டுக்கே போவார். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ அன்னைக்கே சொல்லிட்டு நான் ப்ராக்டிக்கல் தான் எடுப்பேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நான் மாற்றிக்கலாம் அப்படின்னாரு. ப்ராக்டிக்கல் எடுக்கிறப்பன்னா அன்னைக்கு அவருக்கு அன்றைக்கே முடிச்சிருவோம் ஃபுல்லாக. அது வந்து பயங்கர பெனிஃபிட். நீங்கள் நம்ம வந்து தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு அப்படியே நம்ம கடைசியாக போய் செஞ்சு பார்த்தா நிறைய பேர் செய்ய மாட்டோம், ஒரு 50% செய்வாங்க விட்டுரும். பட் இங்கே வந்துட்டு எடுத்தோடனே 100% ப்ராக்டிக்கலாக ஓரியன்டாக சொல்லித்தருவது, நம்ம கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம தியரிட்டிக்கலாக படித்தா மறந்துடுவோம், ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா எப்பயுமே மறக்காது, அது அப்படியே ஞாபகத்தையே இருக்குது எப்பயுமே. அது ரொம்ப பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு 80% ஞாபகம் இருக்கும், அப்படியே 50% அப்படியே குறைஞ்சிரும். பட் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுக்குள்ளே தான் இருப்போம், வெளியே போக மாட்டோம். பேசிக்காக படித்ததுனா அப்படியே எப்படி இருந்தாலும் நமக்கு லாஜிக்கலாக திங்கிங்கில் அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்ருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஓரியண்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்யூனிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போல்ட்னஸ், நீ ஆன்சர் தப்பாக சொன்னாலும் சரி கரெக்டாக சொன்னாலும் சரி. ஏன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்ட 2 கொஷனுக்கு ஆன்சர் தெரியாது, ஃபஸ்ட்டு கொஷனுக்கே தெரியாதுன்னு தான் சொன்னேன். பயங்கர டெல்மி எப்படி சொன்னார், அது ஒரு 4 நிமிஷம் சொன்னேன். அவர் என்கிட்ட ஓகேன்னு கூட சொல்ல, கடைசி வரைக்கும் நான் சொல்லிட்டே இருந்தேன். 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆச்சு, அதுக்கப்புறம் நானே தான் அவள் தான் சார் அவ்வளோதான் சார் அப்படின்னு நானே சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டார், பேசிக் கொஷின் தான் மைக்ரோ கொஷின் கேட்டேன், எனக்கு அதுவே தெரியல. நான் ரெண்டு சாரி சார் டோன்ட் நோ, நான் அதை ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரொம்ப பொலைட்டாக எடுத்து சொன்னேன், நான் தெரியாது ரொம்ப தெரியாதுன்னு சொன்னால் அவரும் கடுப்பாருன்ட்டு பொலைட்டாக எடுத்து சொன்னேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, ஓகே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் எடுத்ததுக்கப்புறம் .NET அப்புறம் ஊப்ஸ் அப்படியான்னு சொன்னேன். அவர் மட்டும் அவங்க ஊப்ஸ் கத்தி கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணுக்குனே அவர் என்ன நினைச்சான்னு தெரியல. பட் என்னோட ஒரு ஹெச்ஆர் வந்துட்டு என்னை டெக்னிக்கலாகவே எல்லாமே கேட்டுட்டு இருந்தார், காலேஜ் டெக்னிக்கல் அகாடமிக்ஸ் ஓரியன்டாகவே. நான் அதை சுத்தமாக ப்ரிப்பேர் பண்ணல, பேசிக் மட்டும் ப்ராஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். நான் சரி அவுட்டு இந்த இன்டர்வியூ ஃபஸ்ட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சரி 2-4 கொஷின் கேட்டது, அதை 2 கொஷின் ஆன்சர் பண்ணேன் கடைசி 2 கொஷின். அதுக்கப்புறம் விட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு 1/2 hour இன்டர்வியூ நடந்துச்சு டெக்னிக்கல். எனக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் நடந்துச்சு, நான் அதுலேயே முடிவு பண்ணிட்டேன். சரி நம்ம அவ்வளோதான் முடிஞ்சது கிளம்ப சொல்கிறாரு அப்படின்ட்டு சீட்டு எந்திரிச்சு மறுபடியும் ஒரு சார் எக்ஸ்கியூஸ் கேட்டு சொன்னேன், சார் நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி .NET கோர்ஸ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டே டெலிமெட் கோர்ஸ் சொல்லியிருந்தேன், கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் முடிய போகுது, அது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நீங்கள் பேசிக்கலாக EEE ஸ்டூடெண்ட், ஈசி ஸ்டூடெண்ட், நீங்கள் ஈசியில் இருந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சைடே நாலேஜ் இருக்காது, அப்படி இல்லாமல் தான் இங்கே வந்தீங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது வந்துட்டு எனக்கு நான் ஃபஸ்ட்டு சார்ட் வந்தோடனே சொன்னேன், எனக்கு ஊப்ஸ் தான் சார் ரொம்ப இது, டேட்டா செட் கூட அந்தளவுக்கு ரொம்ப தெரியாது, ஊப்ஸ் நம்ம நல்லா பண்ணுவோம் சார் அப்படின்னு. அவர் சொன்னார், ஊப்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாட்டன் பயங்கர ஈஸி, ஊப்ஸ் தெரிஞ்சால் போதும், கான்செப்ட்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அவரை வந்துட்டு அவர் எடுத்தோடனே ஒரு 3 கிளாஸ் ஃபஸ்ட்டு இந்த டெமோ கிளாஸ் இருந்தது, அதுலேயே ஒரு பேசிக்லாம் சொன்னப்போ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, அவர் பக்கத்துல வந்து சொன்னா அவங்க சொல்லலாம், ஃப்ரெண்ட் எப்படி சொல்லிடுவோம் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதனால எனக்கு கடைசி வரைக்கும் கிளாஸ் போனதே தெரியல. என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க? சரி இப்போ வந்து நான்
ஃபர்ஸ்ட் வந்து அவர் நடத்துறப்ப அன்னைக்கு தனியாக வச்சு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட் மாதிரி சின்ன சின்ன தான் செஞ்சோம். அதுக்கப்புறம் ஒரு வெப் அப்ளிகேஷன் விண்டோஸ் அப்ளிகேஷன் நம்ம பைலட் இன்ஸ்டியூட் அதை குறித்து செஞ்சுட்டு இருந்தோம். அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ், அதுக்கப்புறம் கரியர் டீடைல்ஸ் அதெல்லாம் நாங்கள் சும்மா பண்ணிட்டு இருந்தோம் டாட் நெட் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்துட்டு சரி முடிச்சாச்சு ஏதோ ஒன்று பெருசாக கொஞ்சம் பண்ணோம் எங்கேயோ வெளியே போய் சொல்றேன் கொஞ்சம் நல்லா சொல்லணும் அப்படின்னால சார்ன்ட்டு ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். டாட் நெட் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று, இ காமர்ஸ் வெப்சைட் ஒன்று சொன்னார். அது என்னன்னா எல்லாமே வச்சிருப்பாங்க, நம்ம வந்து எடுத்து அப்ளிகேஷன் என்னென்ன பண்ணியிருக்காங்க நம்மளும் எடுத்து பார்த்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நமக்கு என்ன ஐடியா தோணுதோ அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இல்லை வேறு ஏதோ ஒன்று ஆன்லைன் வெப்சைட்டில் இருக்கலாம், நம்ம பேமெண்ட் வெப்சைட் இதெல்லாம் இருக்கலாம், ஷாப்பிங் ஷிப் பண்ணுறது இந்த ஃப்ளிப்கார்ட் மாதிரி அந்த மாதிரி வெப்சைட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்குள்ள தான் இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அங்கே ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, டெய்லோ 11 to 12:30 அது உங்களுக்கு அங்கே இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, எப்படி ஆன்சர் பண்ண முடிஞ்சா? ஆப்டிடியூட் வந்துட்டு நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு டெய்லி இங்கே கோர்ஸ் முடிச்சுன்னா அட்லீஸ்ட் 1 hour இங்கே ஆப்டிடியூட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் கஷ்டமாக இருக்க ஈஸியாக இருக்கும் அது மேட்டர் கிடையாது. இப்போ பேசிக்காக கொஸ்டின் திடீர் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்டர்வியூ அப்படின்னா ஆப்டிடியூட் ஒன்றும் தெரியல அப்படின்னா எங்கேயுமே வரைக்குமே போக முடியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு மேலே போயிடும் எப்படின்னு அடிச்சு பிடிச்சி மேலே போயிடுவாங்க, கூடவே ஏதோ லக் இருந்தால் திடீர்னு அவங்க ஆப்டிடியூட் பண்ணி மேலே போய் சட்டிடுவாங்க. பட் நமக்கு அந்த லக் இருக்காது. கரெக்டாக ரொம்ப சிம்பிள் கொஸ்டினாக இருக்கும், ஆன்சர் ஒரு 4 options இருக்குன்னா அது 2 options ஆன்சர் கண்டிப்பாக வராது உங்களுக்கு தெரியும். அடுத்த 2 options நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் உங்களோட ஃபேட்டே இருக்குது. அதனால் அது வந்து நீங்கள் டெய்லி ஒரு 1 hour ஒர்க் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான கான்செப்ட் இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஒரு டெய்லியும் மிஞ்சி போனால் ஒரு 24 chapters இருக்கும் நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கும். 24 hours நீங்கள் ட்ரைனிங் வருது ஒரு 60 days எப்படி தான் கம்பல்சரி வருவீங்க. அது இல்லாமல் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நீங்கள் கோர்ஸ் முடிச்சு வரக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஆனால் டெய்லி ஒரு 1 hour ஈஸியான கான்செப்ட் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு படிங்க. இங்கே வந்து அதுவும் இல்லாமல் படிக்கிறதா தனித்தனியாக படிக்கணும்னு சொல்ல யாரும் ஸ்டாஃப்ஸாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் நாங்களாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பசங்க இருந்தாங்க ஒரு 10 பேர், ஒரு 20 members இருப்போம். உள்ளுக்குள்ளே போயிட்டு யார் வேணாலும் பார்க்க மாட்டோம், நாங்கள் போய் உட்காந்து நாங்கள் போய் கிளாஸ் எங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு இருப்போம். நானும் மௌனி அப்புறம் பிரதாப்னு ஒருத்தர் இருப்போம், அவன் அப்படிலாம் யாரோ ஒருத்தங்க கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. டெய்லியும் யாரோ ஒருத்தங்களே கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கு. இப்போ ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா ஆன்சர் யாருக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், ஒருத்தருக்கு தான் தெரியுது ஒருத்தர் தான் போய் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. திடீர்னு ஒருத்தர் ஆன்சர் சொல்கிறாரு உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியும் நீங்களே போய் சொல்லுங்கள், ஏன்னா ஷார்ட்கட் நிறைய பேருக்கு வராது. ஒரு சில பேருக்கு தான் இந்த லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது நிறைய பேர் போடுவாங்க, அந்த மாதிரி போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். ஒரு சில பேர் வந்துட்டு கொஸ்டின் படித்தா இப்போ ஆன்சர் படிக்கவே தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது லாஜிக்கல் திங்கிங் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கேபிலிட்டி வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஷேர் பண்ணி பழகுங்க. நான் காலேஜில் இருக்கிறேன் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், பட் இங்கே வந்து நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சு அசிஸ்டிங் தான் ஷேர் பண்ணுவேன். காலேஜில் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லி தருவேன், யார்ட்டையும் போர்டெலாம் போய் முன்னாடிலாம் ஸ்டேஜ் வந்து பேச மாட்டேன். ஏதோ பேசினாலும் பேச கம்பல்சரியாக மட்டும் தான் போய் பேசுவேன், சும்மா நான் போய் சொல்ல மாட்டேன். இங்கேருந்து ஆன்சர் சொல்லுவேன் யாரும் நடந்தாலும் நான் அவ்வளோதான் அப்படியே சொல்லிட்டு இருப்பேன். பட் இங்கே வந்து போய் சொன்னதுக்கப்புறம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் அதுவும் தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிய வச்சு அது அது ஒரு இது இருக்குது, நல்லாயிருக்கும். அது சும்மா ஆம்காட் எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா, இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, அந்த ஆம்காட் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா, அது என்ன மாதிரி நீங்கள்? ஃபஸ்ட்டு ஆம்காட் வந்து எனக்கு ஆஸ்பிரிங் மெயின்ஸ் அவங்க ட்ரைனிங் அகாடமி மாதிரி தான். அவங்களுக்கு நான் வந்துட்டு காலேஜில் தான் அட்டன் பண்ணேன் அந்த இது அந்த ப்ரோக்ராம், 2 weeks ட்ரைனிங் கொடுத்தாங்க, அப்புறம் எக்ஸாம் வச்சாங்க. அந்த டைமில் நான் சரி எந்த ட்ரைனிங் இருந்தாலும் நான் வந்துட்டு சரி என்ன தான் சொல்கிறான்னு கற்றுக்கலாம், ஏன்னா பேமெண்ட் எங்களுக்கு வந்து காலேஜில் 10,000 ஃபீஸ் வாங்கிறோம், பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் வாங்கிறோம், இயர்லி 10,000 வாங்கிறோம், சரி பே பண்ணுறோம் ஏதோ ஒன்று கற்றுக்கலாம், என்ன தான் சொல்கிறாங்க கற்றுக்கலாம் அப்படின்ட்டு 100% இல்லாத ஒரு 80% என்ன கான்செப்ட்னால் அது கற்றுட்டு இருப்போம். அதில் நீங்கள் கான்செப்ட் வந்து கற்று வச்சுட்டு எப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டுருப்பாங்க, பட் நீங்கள் அது இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டெஸ்ட் ஒன்று வச்சாங்க, அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு அது வந்து எப்படின்னா அதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, மற்ற டெஸ்ட் மாதிரி சும்மாலாம் இல்லை. அதில் வந்து 3 sections இருக்கும், காலேஜ் அது மாதிரி தான் ஒரு 5 sections இருக்கும், லாஜிக்கல் இருக்கும், வெர்பல் ரீசனிங் இருக்கும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், அப்புறம் நம்ம கோர் சப்ஜெக்ட் நீங்கள் என்ன இதுலோ ஸ்ட்ரீமோ அதுலேருந்து ஒரு 2 subjects இருக்கும். இப்போ எழுதுறதுனா வெறும் அந்த ஆப்ஸ் வந்து குவான்டிட்டிவ் லாஜிக்கல் வெர்பல் இது 3 தான் இருக்கும். இது 3ல என்ன பெனிஃபிட்னா நீங்கள் எழுதுறதுல வந்துட்டு எந்த ஒரு செக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு செக்ஷன் நீ ஹை மார்க்ஸ் எடுத்தாலும் அதை கம்பெனி கன்சிடர் பண்ணுவாங்க, 3 sections நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. லாஜிக்கல் மட்டும் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அதுவும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனி அது வந்து அனுப்புவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த நீங்கள் ஆங்கர் ட்ரிப் பண்ண அந்த எக்ஸாம் நீங்கள் எத்தனை டைமாக எழுதலாம், 870 சார்ஜ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அந்த 870 பார்க்காதீங்க, ஒரு டைம் சும்மா ஒரு 1 month கழிச்சு எழுதி பாருங்க, வந்து ஜாயின் பண்ணுறப்ப 1 month கழிச்சு எழுதி பாருங்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் அது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. அப்படின்னா ஒரு மறுபடியும் ஒரு 1 month கழிச்சு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து 1 month கழிச்சு தானே அதுக்கு ஷெடியூலாம் கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு டெஸ்ட் நீங்கள் தான் நாளைக்கு இன்னொரு டெஸ்ட் எழுதலாம், ஷெடியூல் பண்ணிக்கங்க ஆன்லைனில் போயிட்டு.
அது ஆம்கேட் மட்டும் இல்ல அதையும் தாண்டி எலிட்மஸ் எலிட்மஸ் ஆர்சேட் எல்லாமே எக்ஸாம்லாம் இருக்கு நீங்க அதுல கூட நீங்க எழுதலாம் அது என்ன பெனிஃபிட்னா டாப் கம்பெனிஸ் நம்ம போய் அப்ரோச் பண்ண தேவையில்ல ஆம்கேட்னா அவனே வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவான் கம்பெனிக்கு அனுப்புவோம் கம்பெனி வந்து அவங்களுக்கு கிரிட்டீரியா செட் பண்ணிருப்பாங்க அந்த பர்சன்டேஜ் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவன் நம்மளை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவனே நமக்கு கால் பண்ணுவான் ஒரு சில டாப் கம்பெனிசிஸ்லாம் எப்படின்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்காது ஜிடி இருக்காது அந்த மாதிரி இருக்கு டெக்னிக்கல் ஹெச்ஆர் மட்டும் தான் இருக்கும் அது பயங்கர பெனிஃபிட் இந்த ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய கம்பெனிக்கு தேவையே இல்லை ஆப்ஸ் அட்டன் பண்ண தேவையில்லை நிறைய பேர் எனக்கு ஆப்ஸ் வராது ஆப்ஸ் வராதுன்னு இருப்போம் இங்கிலீஷ் எல்லாம் பேசுவோம் ஆப்ஸ் வராது ஓரளவுக்கு எனக்குலாம் 40% 30% தான் சும்மா இதுனா 30% 40% வரும் ரொம்பலாம் பெருசாலாம் பண்ண மாட்டேன் ஒரு ரெண்டு நாள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஒரு 50% வர மாதிரி இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட தெரியாதுன்னு யாரும் சொல்ல வேண்டாம் ஏன்னா தெரியாது தெரியாது சொல்லிட்டு இருப்பேன் ஏதோ எக்ஸாம் வந்து சும்மா அட்டன் பண்ணிக்கணும் சும்மா என்னதான் வருது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க அதனால சும்மா நம்ம வந்து என்ன இன்னொரு என்ன இது என்னன்னா காலேஜ் முடிச்சு நிறைய பேர் எதுவுமே இல்லாமல் சும்மா இருக்காங்க பட் நாம வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ண வந்திருக்கோம் அவங்களும் ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்கும் அதனால அது கன்சிடர் பண்ணி நம்ம மிஞ்சி போனால் நம்ம என்ன ஒரு 15% ஒரு ஜாப்னு நம்மகிட்ட 60% கேபிலிட்டி 15% வேணும் ஜாப் வாங்குறதுக்கு அவ்வளோதான் நினைங்க இன்னும் 70% நமக்கு வேணும் நம்மகிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு மிஞ்சி போனால் 10-20% நமக்கு வேணும் எக்ஸ்ட்ரா வேணும் அவ்வளோதான் அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த 20% எப்படி அப்ளைன் பண்ணுறது அப்படின்னு பாருங்க மோர்லெஸ் உங்களுக்கு லக்கு லக்கு இருந்துச்சுன்னா கம்யூனிகேஷன் தான் நீங்கள் டக்குன்னு போயிடலாம் ரெசியூம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க நீங்கள் போகிறதுக்குள்ள ரெசியூம் தான் ஃபஸ்ட்டு வாங்கி வைப்பாங்க உங்கள் ஃபேஸ் வரதுக்குள்ளே நீங்கள் போய் உட்காரத்துக்குள்ள ரெசியூம் ஃபஸ்ட்டு பார்ப்பார் அதை பார்க்குற ரெசியூம்ல என்ன போட்டிருக்கீங்களோ அது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக போய் சேரலாம் உங்களுக்கு ரெசியூம் முரளி உங்கள் ட்ரைனர் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு அவர் வந்து ஃபஸ்ட்டு அந்த டெமோ கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு ரெசியூம் அனுப்புங்க நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் நான் வந்து என்ன எடுத்தோம் ரெசியூம் கேட்காங்க நடத்தப்பட அறிவில்லை அப்படின்னு நினச்சேன் பட் அவர் மெயில் அனுப்பிச்சோடனே மெயில் அனுப்பினோடனே அவர் உடனே சொன்னார் அடுத்த நாள் காலையிலேயே வந்தோன்னு சொன்னார் ரெசியூம்ல இதெல்லாம் மாற்றுங்க இந்த ரெஃபரன்ஸ் போடுங்க அதே மாதிரி எது எதுலாம் தெரியாதோ அதை எடுத்துருங்க தெரிஞ்சதை மட்டும் போடுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்புறம் அவரு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிடிஎஸ் தான் பேசியிருந்தார் அதனால் அது நம்ம அவர் சொன்னார் இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே போனால் 1000 பேர் 2000 பேர் வருவாங்க டாப் கம்பெனிஸ் அதை பார்த்து பயப்படாதீங்க நிறைய பேர் கோர்ஸ் பண்ணிட்டு நிறைய கோர்ஸ் பண்ணாமல் தான் வருவாங்க ஃப்ரெஷர்ஸு அதனால் நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜ் இந்த மாதிரி போனீங்கன்னா அவன் போனே கோர்ஸ் பண்ணியிருக்கான் உனக்கு தெரியும் அப்படின்னு தான் நினைப்பாங்க நீங்கள் மற்றவங்கள்ட்ட கம்பேர் பண்ணாதீங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குது அது மட்டும் பாருங்கள் 1000 பேர் இருக்காங்க ஐயோ சல்ட் அமௌண்ட் அப்படின்னு போகாதீங்க அப்படின்னா அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இன்டர்வியூ கொடுக்க போகிறப்ப ஏன்னா ஒரு 500 மெம்பர்ஸ் அன்னைக்கு அந்த செஷனுக்கே என்னோட அட்டன் பண்ணாங்க உள்ளுக்குள்ள சரி இருக்காங்க போய் தான் பார்க்கலாங்க அப்படின்ட்டு யாரும் எதுவுமே நினைக்கல நான் பாட்டுக்கு போய் உட்காந்தேன் அப்படியே போய் அட்டன் பண்ணேன் அவ்வளோதான் நான் யாருமே கம்பேர் பண்ணல யாரோடையும் ஐயோ இவ்வளோ பேருக்கு நான் பயப்படல ஹெச்எட்ட பேசுகிறப்ப போல்டாக பேசுங்க அவ்வளோதான் ஆட்டிடியூட் கரெக்டாக இருக்கணும் போல்டாக பேசுனா ஈஸியாக பேசிடலாம் எக்ஸ்ட்ரா செஷன் நீங்கள் நீங்கள் இந்த பார்ட்டி மேக்கர் அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் அப்புறம் ஓப்ஸ் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதில் வந்துட்டு இப்போ என்னன்னா இந்த மாதிரி கிளாஸ் போகிறப்ப இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்துட்டு மற்ற இதாக இருந்தால் உங்களுக்கு கிளாஸ் முடிச்சா வீக்கெண்ட் சரி ஜாலியாக இருக்கலாம் நம்ம ரெண்டு லீவு அப்படின்னு போயிடலாம் பட் இங்கே வந்துட்டு அதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீக்கெண்டில் வந்துட்டு நமக்கு ஏதாவது நமக்கு என்னெல்லாம் தெரியாதோ அதை கற்றுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அது ஃப்ரீயாக அது ரொம்ப கஷ்டம் வேறு எங்கேயும் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி நமக்கு ஸ்கோப் எடுத்து யாரும் பண்ண மாட்டாங்க இல்லை வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது லினக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே தெரியாது அன்றைக்கி வந்துட்டு அப்புறம் தெரிஞ்சது எனக்கு ஓ இது இவ்வளோ ஈஸி இருக்கா இவ்வளோ இதாக இருக்கா ஓப்பன் சோர்ஸ்லாம் இவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது இத்தனை பேர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா ஊப்ஸ் கான்செப்ட் வந்துட்டு நம்ம எல்லோரும் படிப்போம் யாருமே ரியல் டைம் ஒரு எதுவும் எக்ஸாம்பிள் படிக்க மாட்டோம் இல்லை ஊப்ஸ் என்ன சொல்கிறேன்னா நம்ம எல்லாம் எதாக இருந்தாலும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் ஊப்ஸ் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு போடுங்க ஏதாவது இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்காங்க அப்ஸ்ட்ராக்ஷன் வித் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா பயங்கர ஈஸியாக வரும் ப்ரோக்ராம்ஸ் நிறையா எனக்குலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எப்படி சர்ச் பண்ணுறது கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சார் முரளி சார் எனக்கு அதான் சொல்லிக் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு வந்து ஏதோ கொஸ்டின் இருந்தால் அதை எப்படி சர்ச் பண்ணுறது கற்றுக்குங்க டெக்னிக் ஓரியன்டாக ப்ரோக்ராம் இருக்குது எல்லாம் இருக்குது நீங்கள் பத்து ஒரு 500 வெப்சைட் வரும் பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து எந்த வெப்சைட் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு